السلام عليكم ورحمة الله وبركاته. இயற்கை தேவையை நிறைவேற்றல் ஒழுங்குகளும் சட்டதிட்டங்களும் இஸ்லாம் சுத்தம் சுகாதாரம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பவற்றுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வழங்கும் அழகிய மார்க்கம். சுத்தம் ஈமானில் பாதி என நபிகளார் கூறினார்கள். எனவே ஒரு முஸ்லிம் தனது உடல், உடை, இடம், சுற்றுப்புற சூழல் ஆகியவற்றை சுத்தமாகவும் சுகாதாரமான முறையிலும் பேணுவது அவசியமாகும். மனிதர்கள் நடமாடும் பாதைகள், பொழுதுபோக்கும் இடங்கள் போன்றவற்றில் இயற்கை தேவையை நிறைவேற்றுவதை இஸ்லாம் தடை செய்துள்ளது. ஒரு தடவை நபிகளார் மனிதனின் சாபத்தை பெற்றுத்தரும் இரண்டு காரியங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறிய போதோ அவ்விரண்டும் எவை என சஹாபாக்கள் வினவினார்கள். அதற்கு நபி அவர்கள், மனிதர்கள் நடமாடும் பாதைகளில் இயற்கை தேவையை நிறைவு செய்வது அல்லது அவர்கள் நிழல் பெறும் இடங்களில் நிறைவு செய்வது என குறிப்பிட்டார்கள். இவ்வாறு தேங்கி நிற்கும் நீரில் இயற்கை தேவையை நிறைவேற்றுவதையும் நபி அவர்கள் தடுத்தார்கள். சிறுநீர் கழிக்கும் போதோ அதன் துளிகள் ஒருவரது உடலிலோ உடையிலோ தெறித்து விடாதவாறு அவதானமாக இருக்க வேண்டும் எனவும், இவ்விடயத்தில் பொடுபோக்காக நடந்து கொள்வோருக்கு மண்ணறையில் வேதனை உண்டு என்பதையும் நபிகளார் எச்சரிக்கை செய்தார்கள். இயற்கை தேவையை நிறைவு செய்த பின் தண்ணீர் அல்லது சுத்தமான சிறு கற்கள் அல்லது கைக்குட்டை போன்றவற்றின் மூலம் சுத்தம் செய்வது கடமையாகும். அதேவேளை சுத்தம் செய்யும் போது இடது கையை உபயோகிக்குமாறும் வலது கையினால் சுத்தம் செய்ய வேண்டாம் எனவும் நபிகளார் கற்றுத்தந்தார்கள். மலசல கூடம் நுழையும் போதோ அல்லாஹும்ம இன்னி அவுது பிக மினல் ஹுப்தி வல் ஹபாஇதி என்ற துவாவையும், வெளியேறும் போது குஃப்ரானக என்ற துவாவையும் ஓதுமாறு கற்றுத்தந்துள்ளார்கள். இயற்கை தேவையை நிறைவேற்றுகையில் கிபிலாவை முன்னோக்கவோ பின்னோக்கவோ கூடாது என்பதும், தூய்மை மிக்க அல்லாவின் நாமங்கள், திருமறை வசனங்கள் போன்றவற்றை அவ்வேளையில் உச்சரிக்க கூடாது என்பதும் நபிகளார் கற்றுத்தந்த ஒழுக்கமாகும். இயற்கை தேவையை நிறைவேற்ற மனிதர்களின் பார்வைகளிலிருந்து தூரமாகி செல்ல வேண்டும் என்பதும், மனிதர்களுக்கு முன்னால் அந்தரங்க உறுப்புகளை வெளிப்படுத்த கூடாது என்பதும் நபி அவர்கள் போதித்த மற்றொரு ஒழுக்கமாகும். இறுதியாக, ஒரு முஸ்லிம் தன்னையும் தனது சூழலையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்பது அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுத்தரும் செயல் என்பதை மறந்துவிடக்கூடாது. சுத்தம் பேணுவதில் அதிக அக்கறை செலுத்திய காரணத்தினால்தான் மதீனாவின் குபா பிரதேச மக்களை அல்லாஹ் நேசிப்பதாக அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். வஸல்லல்லாஹு அலா நபீனா முஹம்மத் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.